வணக்கம் நண்பர்களே, இங்கே மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று புதன்கிழமை ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. மணிப்பூரில் வந்து இந்த மாதிரி நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெண்களை வந்துட்டு நிர்வாணப்படுத்தி அப்படியே வந்துட்டு தரத்தனி ஒரு 100 பசங்க 100 ஆண்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ரோட்டில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போயிட்டு அவங்கள பாலியல் துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. இது வந்து என்ன தான் நடக்குது மணிப்பூரில்? ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், மணிப்பூரில் வந்து கேஸ்ட் பிரச்சனை வந்து போயின்னு இருக்குது அப்படின்னு. அந்த கலவரம் கிட்டத்தட்ட 2.5 மாதமாக இன்னும் போகல, இன்னும் போயிட்டே தான் இருக்குது, முடியல இன்னும். ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுவும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்தது இல்லைங்க, மே மாதம் நடந்த வீடியோ. ஸோ மணிப்பூரில் என்ன தான் நடக்குது, என்ன தான் இந்த வீடியோவின் பின்னணி என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். मणिपुर की इन बेटियों के साथ जो हुआ है इसको कभी माफ नहीं किया जा सकता. ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து என்ன 2.5 மாதமாக என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சமூகம் இருக்காங்க. அது வந்து 2 சமூகத்துலேயும் வந்து உள்ள ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், இன்னொரு சமூகம் நார்மல். ஸோ இவங்களுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே லேண்ட் வாங்கலாம், ஆனால் இந்த சமூகத்தில் இன்னொரு சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இருக்கிற அந்த மலைப்பிரதேசத்தில் வந்து லேண்ட் வாங்குறதோ இல்லை விஷயம் வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 70% மேலே வந்துட்டு லேண்ட் எங்கே இருக்கும்னா மலைப்பிரதேசமாக தான் இருக்கும். அதனால இவங்களும் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்ட்டை வந்து பழங்குடியினர், அதாவது எஸ்டியாக வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க, அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் வந்துட்டு சுதந்திரமாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பழங்குடி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான சலுகைகளை இவங்க வந்து பறிச்சுப்பாங்க. ஏற்கனவே இவங்க வந்து அரசியலோ மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பெரியாளாக இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கொடுத்தா அவங்க வந்து எங்களுடைய இதை வந்து பறிச்சுப்பாங்க, அதனால வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, 2.5 மாதமாக இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அங்கே ஆளுங்கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி, சரிங்களா. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது, இன்னும் வந்துட்டு இது வந்து சால்வ் ஆகலை. இதை பற்றி வந்து பிரதமரோ இல்லை வேறு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ யாருமே இது வரைக்கும் இன்னும் வந்து சரியாக வாய் திறக்கலை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் மே மாதம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. 2 பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இந்த வீடியோ வந்து புதன்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனவனும் சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க எல்லா மக்களையும் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்தியாவே ஒரு ஷாக் சூழ்நிலையில் இருந்துட்டு எல்லாருமே வந்து கொதிப்பாகிறாங்க. எதிர்கட்சிகளும் வந்துட்டு பிரதமரை நோக்கி கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இன்னும் மௌனமாகவே இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயின்னு இருக்கு, என்ன மாதிரி அசிங்கம் நடந்துட்டுருக்கு, இதை வந்துட்டு ஏன் கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமே கேள்வி கேட்கவும் வியாழக்கிழமை வந்துட்டு பிரதமர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், இதுவரை மணிப்பூர் மகள்களுக்கு நடந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், இதில் வந்து தலையிட்ட இதில் வந்துட்டு ஈடுபட்ட அந்த எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்களோ எல்லாருமே வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விசேஷம் என்னென்னா, இது வரைக்கும் யாரையும் இது வரைக்கும் அரெஸ்டே பண்ணலை. ஸோ இந்த இது வந்துட்டு இப்படி இருக்க பிரதமர் வந்து அந்த வேளக்கிழமை வந்து ஒரு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே வந்து முன் வந்து இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எதனால அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தலைமை நீதிபதி இருப்பார்ல, அவர் வந்து தலைமை வழக்கறிஞரை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த கேஸ் என்ன, இது கவர்மெண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன வந்து மே மாதம் நடந்த விஷயத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் என்ன வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்க, கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு நமக்கு தெரியணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு சொல்கிறதுக்கும் அவங்க நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படின்றதும் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த இதை வந்துட்டு சொல்லிவிட்டு தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் வந்துட்டு தண்டிக்கப்பட்டே ஆகணும், மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு தலைமை நீதிபதியும் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த கேஸை நம்மளே எடுத்து நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஏற்கனவே பிஜேபி மேலே, அதாவது அங்கே ஆளுங்கட்சி இருக்கிற பிஜேபி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற மெய்தேயி மற்றும் குக்கி சமூகத்தினர், 2 சமூகத்துக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனையை இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் புதன்கிழமை மே 4 தேதி நடந்த இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக ரிலீஸ் ஆயிருக்கு புதன்கிழமை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஸ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெய்தேயி குக்கி, இந்த 2 சமூகங்களில் தான் பிரச்சனை. அந்த 2 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கி இனத்தவர், அவங்க வந்து மெய்தேயி சமூகத்தில் அதிகமாக வாழ்கிற இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது வந்து காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நடந்திருக்கு, அதனால் வந்துட்டு நாங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் யாருன்னே தெரியல அவங்களாம், அதனால் அவங்க மேலே நாங்கள் வந்து கேஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணியிருக்கோம். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வந்து ஆள் கடத்தல் இந்த மாதிரி நிறைய கேஸில் வந்து அவங்கள ஃபைல் பண்ணி அவங்களை தேடிட்டு வரோம். போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா இது ஆள் அதாவது என்ன சொல்லுவாங்க, போலீஸ் வந்து தனியாக தனிப்படை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தனிப்படை வச்சு இவங்களை வந்து தேடிட்டுருக்கதாகவும் போலீஸ் வந்து அவங்க சைடில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மே 4 நடந்த இந்த விஷயத்துக்கு இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது எப்போன்னு பார்த்திங்கன்னா மே 18 தேதி தான். ஸோ இந்த கேசஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, இன்னும் போயின்னு தான் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க.
இந்த எஃப்ஐஆரில் வந்துட்டு இவங்க இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்களே அந்த ரெண்டு பெண்களை வந்துட்டு தான் இந்த கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்களில் ஒரு வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20, இன்னொரு பெண்ணோட வயசு 40. அவங்கள வந்துட்டு இந்த கும்பல் வந்துட்டு ஆடையை களைய செய்து இந்த மாதிரி போயிட்டு அதில் வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு கூட்டு பாலியல் துன்புறுத்தலும் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த கேஸில் அந்த எஃப்ஐஆரில் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வீடியோவில் தெரிஞ்சது ரெண்டு பேர் தான், ஆனால் அந்த கும்பல் வந்து இன்னொரு 50 வயசு லேடியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆடையை களைய செஞ்சு வற்புறுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த எஃப்ஐஆரில் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அதாவது அந்த பெண்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் May 3 வந்து பார்த்திங்கன்னா 800-1000 பேர் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்த கிராமத்தில் வந்துட்டு இன்னொரு சமூகத்தினர் வந்து தாக்குதல் நடத்துறாங்க, பயங்கர ஆயுதங்களோடு வந்து தாக்குதல் நடத்தி இந்த பெண்களை வந்து கூட்டு போனதாக அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இந்த பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கொடுமையாக இருக்குது இதெல்லாம் கேட்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற பொருட்களை கொள்ளடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எரிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பெண்கள் ரெண்டு பேரும் அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்துட்டு தப்பிக்கிறதுக்காக காடை நோக்கி போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து போனாலும் அவங்க விடாமல் துரத்திட்டு போயிருக்காங்க. இதை விட என்னென்னா, இவங்களை காப்பாற்றுறதுக்கு அங்கே போலீஸும் வந்திருக்கு. போலீஸ் வந்து இவங்களை வந்துட்டு அந்த பெண்களை வந்து அந்த கும்பல்லேருந்து காப்பாற்றி கூட்டு போயிடணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் கூட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துட்டு அந்த கும்பல் வந்து போலீஸை வந்து மடக்கிறாங்க. மடக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கிட்டேருந்து அந்த ரெண்டு பெண்களையும் வந்து கூட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. போலீஸ் கண் முன்னாடி தான் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் எஃப்ஐஆரில் என்ன ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பல் வந்து 3 பெண்களை வந்துட்டு கூட்டு போனதாக சொல்கிறாங்க. 50 வயசு பொண்ணு வீடியோவில் தெரியல, 3 பெண்களையும் கூட்டு போயிருக்காங்க. 3 பெண்களையும் வந்து ஆடையை களை வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து கூட்டுப்பாளையல் அங்கேயே வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அதோட இன்னொன்று என்னென்னா, இதை தடுக்க போனால் அவங்க தந்தை அவரையும் வந்துட்டு கொண்டுட்டுருக்காங்க. அதோட இன்னொன்று என்ன, அவங்க கூட்டு போயிருக்காங்களா அந்த டைம் வந்து அவங்களுடைய சகோதரர் 19 வயசு பையன் வந்துட்டு தன்னுடைய சகோதரியை காப்பாற்றுறதுக்காக அவரும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, அவரையும் வந்துட்டு கொண்டுட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு எஃப்ஐஆரில் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கேளு, நம்ம பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு, என்ன தான் ஜாதி வெறி என்ன தான் வந்து இது இருந்தாலும் இந்த மாதிரியாக பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு மட்டமான செயல்ன்றது தான் நமக்கு வந்து யோசனை இருக்குது. அந்த இடத்துல அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் அங்கே இருக்கிற தலைவர்களும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வந்துட்டு ஒரு கொடுமை, அதை விட இதை ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணது இன்னும் வந்து கொடுமையாக இருக்குது, அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் ஏற்பட்ட ஒரு இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன பண்ணுது, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்றது நமக்கும் புரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மகளிர் அமைப்பு வந்துட்டு போராட்டம் நடத்த வரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு அங்கே என்னென்னா, சில இடத்துலலாம் வந்து ஒரு 4 மாநில அது மாவட்டம் இருப்பாங்களே அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பொது அந்த என்ன சொல்லுவாங்க, யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, என்ன தான் இது பண்ணாலும் சரி, நடந்து முடிஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு நம்ம எவ்வளவோ வந்துட்டு பெருமைப்பட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு எதிரான வந்து கேசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நிர்வாணப்படுத்திட்டு ரோட்டில் இழுத்துட்டு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. நம்ம அந்தளவு வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்தளவு ஒரு ஜாதி வரி என்ன தான் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்களை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி நடக்கிறது வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ அதில் வந்து நம்ம வந்து தமிழன்றதில் நம்ம ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம சைட்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணமும். இருந்தாலும் இந்த மணிப்பூரில் நடக்கிற மாதிரி ஒரு இழிவான ஒரு செயல் வந்து வேறு எங்கேயும் நடக்கலாம். அங்கே இருக்கிற பெண்களே வந்துட்டு இப்போ குரல் கொடுத்து பிரசிடென்ட் வந்து ரூல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அங்கே போயின்னு இருக்கிறத வந்து சொல்லி நியூஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் எடுக்கலை, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இறங்கலை அப்படின்றதான் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற மாநில தலைவர்களும் வந்து சரி, தேசிய கட்சியில் இருக்கிற தலைவர்களும் சரி, ரொம்பவே வந்துட்டு ஒரு அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த விதமாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம முதல்வர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு நடக்க விஷயம் நடக்குதுன்றத நம்ம ஒத்துக்கவே கூடாது, என்றைக்குமே வந்துட்டு இதை வந்து நம்ம அனுமதிக்கவும் கூடாது. அதனால் வந்துட்டு மத்திய அரசு ஈஸியாக உடனே தலையிட்டு அதில் வந்துட்டு தீர்வு காணணும், அங்கே வந்து மணிப்பூரில் அமைதி நிலவரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது மத்திய அரசு ஏன் கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், பிரதமர் மோடி ஏன் வாயை திறக்காமல் இருக்காரு, எதுவுமே செய்யாமல் இருக்காருன்றதாங்க அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனா,
இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு மத்திய அரசின் கையா அதாவது கையாளத்தன்மை அதாவது என்ன சொல்லுவாங்க கையாளாகாத தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதை வந்து தெரியப்படுத்து. ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபி இருந்தாலும் அவங்களும் மத்திய அரசும் அவங்க தான் இருந்தாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியலன்றது ஒரு வருந்தத்தக்க உரிய விஷயம் அப்படின்ட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்களும் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதுக்கெலாம் வந்துட்டு பதில் கொடுக்குற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தோடு நேற்று ஆரம்பிச்சது. அப்போ வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசுகிறது என்ன பேசுகிறாங்கன்னா இதுமாரி நடந்த நம்ம மணிப்பூரில் நடந்த மகள்களுக்கு வந்து இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கூடாது. இது நான் இதை வந்து பார்த்திங்கன்னா 140 கோடி இந்தியர்களும் வந்துட்டு இதனால் அவமானப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யார் வந்து என்ன பிரச்சனை யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக தண்டிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்து முதலமைச்சர்களும் வந்துட்டு இதில் வந்துட்டு முக்கிய கவனம் செலுத்தணும், நம்மளுடைய நாட்டு பெண்களுக்கு வந்து இருக்கிற பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்ட்டு மோடி வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு அப்படின்ட்டு மோடி வந்து அந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காரு. அதே போல் அந்த மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இதில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்கள வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்களை தண்டிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் அப்படின்னா அவரும் வந்துட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு. மோடி இன்னும் என்ன அதில் வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கைகள் பாயும் அவங்கள தண்டிக்கிறதுலேருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு இதுவை பிட்டாக போட்டார். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கரில் வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்து. ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் மழைக்கால கூட்டத்தொடருக்காக நீங்கள் வந்து உங்கள் பேச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து 8 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த 8 நிமிஷத்தில் மணிப்பூரை பற்றி உங்களால் ஒரு 36 செகண்ட்ஸ் மட்டும்தான் பேச முடிஞ்சது. அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனால் உங்களால் மணிப்பூரை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு 36 நொடிகள் மட்டும்தான் உங்களால் ஒதுக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மோடியால் வெறும் 36 செகண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்காக ஒதுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 74 நீங்கள் உரிய நேரத்தில் டைமில் கரெக்டாக பேசி டைமில் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 77 நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவை பார்த்து ஒரு இந்தியாவுடைய ஆன்மாவே வந்துட்டு நடுங்கிற அளவுக்கு நம்ம வந்து இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க. वीडियो ने इस देश की आत्मा को झकझोर कर रख दिया है. आपके अंदर आत्मा और नियत नहीं है, आपके अंदर कलेजा नहीं है, आपका कलेजा फटता नहीं है, ये तस्वीरें देख. இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் யார் கேஸை எடுக்கிறீங்களோ இல்லையோ நாங்களே வந்துட்டு முன் வந்து கேஸை எடுக்கிறோம் கேஸை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிபதியும் வந்துட்டு சொல்லிட்டாரு. அதனால் ஜூலை 28ஆம் தேதி இந்த கேஸ் வந்து வரும், கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்றதை எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு 2 பெண்களுக்கு நடந்த கொடுமையை யாராலையும் ஒத்துக்கவே முடியாது, சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு இதுக்கு தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கார். இதோடு அவர் என்ன இன்னும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை இந்த இதை வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லணும், அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கு வந்து நடந்த இந்த கொடுமையை வந்துட்டு யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கண்டிப்பாக வந்து இதுக்கான தண்டனையை வந்து யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றதையும் அவர் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அவருடைய உத்தரவில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 கவர்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்றதை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்றதையும் அவர் வந்து அந்த உத்தரவில் சொல்லியிருக்காரு. எனிவே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெண்களை வந்துட்டு கருவி அதாவது இவங்களுடைய ஜாதி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக பெண்களை கருவியாக யூஸ் பண்ணுற மாதிரி போராட்டங்கள் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறத வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கூட்டத்தில் வந்துட்டு ஒருத்தன் பண்ணுறான்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவனே அதை வந்து தப்புன்னு சொல்லணும். அந்தளவில் வந்துட்டு அவங்களுடைய படிப்பும் அறிவு இருக்கணும், புத்தி அந்த என்ன சொல்கிறது அந்தளவு சுயமாக யோசிக்கிற அளவு இருக்கணும் அவங்க. அதுதான் வந்துட்டு நாட்டுக்கு நல்லது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்கிற மக்கள், அதனால அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும். ஒருத்தன் செய்கிறானா நானும் செய்வேன், நீ சரியா நானும் செய்கிறேன், சேர்ந்து செய்யணும், நம்மளுடைய ஜாதிக்காக செய்யணும், நம்மளுடைய மதத்துக்காக செய்யணும், இந்த மாதிரி ஒரு அதை என்ன சொல்கிறது மட்டமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களால இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அவங்களெல்லாம் வந்து நம்ம தண்டிச்சே ஆகணும். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு இழிவான செயல், எவ்வளோ ஒரு மட்டமான செயல், அவங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்திருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த அளவு கோவம் வந்திருக்கோன்றது அவங்க நடந்தாதான் அவங்களுக்கு வந்து வைத்தவழி அவனுக்கு வந்தால் தான் தெரியணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த கேசஸும். ஸோ இந்த மாதிரி மணிப்பூரில் இப்படி ஒரு நடந்துட்டுருக்கு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பிஜேபி இருந்தாலும் அவங்க வந்து இந்த போராட்டத்தையும் எதையும் ஸ்டாப் பண்ண மாட்டுறாங்க, போராட்டத்தை வந்து தடுக்கவும் மாட்டுறாங்க. போராட்டம் போயிட்டே தான் இருக்குது 2.5 மாதத்துக்கு மேலே. ஸோ எந்த அளவில் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் மற்ற கவர்மெண்ட்லாம் வந்துட்டு எந்தளவு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இதை தான் நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சமூக இலக்கியங்களில் ரொம்பவே அப்படியே ஆக்குபை பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் இந்த வீடியோ செஞ்சது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, சியர்ஸ்.